ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். குடை எனும் தலைப்பில் உச்சில் கவிதை. குடை வந்து நமக்கு நிறைய விதத்தில் பயன்படுது. மழை காலத்திலும் வெயில் காலத்திலும் மறுபடியும் நிறைய விசேஷங்கள்லையும் பயன்படுது. அப்படிப்பட்ட குடையை பற்றி ஒரு சில வரிகள் கற்பனையை தந்திருக்கேன், பார்க்கலாமாங்க. மனிதனின் கைவிரல் நுனியில் மலரும் மலர் நீயே. மனிதனின் கைவிரல் நுனியில் மலரும் மலர் நீயே. வெயிலெனும் நேரத்திலே வலிமையான நிழலாய் கையில் இருப்பதும் நீயே. வெயிலெனும் நேரத்திலே வலிமையான நிழலாய் கையில் இருப்பது நீயே. மழை நேரத்திலே மலையோடு மன்றாடி நனையாமல் காப்பதும் நீயே. மழை நேரத்திலே மலையோடு மன்றாடி நனையாமல் காப்பதும் நீயே. மரமும் உன்னை பொறாமைப்பட்டதோ மரமும் உன்னை பொறாமைப்பட்டதோ. மரத்தடியில் நின்றாலும் மரத்தின் நீர்த்துளிகளை தூவுகிறதே. மரத்தடியில் நின்றாலும் மரத்தின் நீர்த்துளிகளை தூவுகிறதே. வாமன அவதாரத்திலே வழிபடும் கடவுளுக்கு நிழலானாயே. வாமன அவதாரத்திலே வழிபடும் கடவுளுக்கு நிழலானாயே. அரசனுக்கும் கடவுளுக்கும் அலங்கார நிழலானாய். அரசனுக்கும் கடவுளுக்கும் அலங்கார நிழலானாய். திருமணத்தில் மணமக்களிடையே திறமையாய் பவனி வருகிறாய். திருமணத்தில் மணமக்களிடையே திறமையாய் பவனி வருகிறாய். சாலையோர கடைகளில் நிழலாகி சமத்துவமான வாழ்வதனை சொன்னாய். சாலையோர கடைகளில் நிழலாகி சமத்துவமான வாழ்வுதனை சொன்னாய். உன்னின் கால்களைத்தானே உலகோர் வலுவாய் கரம் பிடித்தனரே. உன்னின் கால்களைத்தானே உலகோர் வலுவாய் கரம் பிடித்தனரே. முதியோர்க்கு சிலருக்கு ஊன்று கோளானாயே. முதியோர் சிலருக்கு ஊன்று கோளானாயே. மங்கையின் கைகளில் அழகான பொருளானாய். மங்கையின் கையில் அழகான பொருளானாய். தோளில் நண்பனைப்போல் சாய்வாய். தியாகம்தான் எவ்வளவோ. தோளில் நண்பனைப்போல் சாய்வாய். தியாகம்தான் எவ்வளவோ. மழைநீர் உன்னை முத்தமிட்டதாலே மண்ணில் தள்ளிவிடுகிறாய் எனக்காக. மழைநீர் உன்னை முத்தமிட்டதாலே மண்ணில் தள்ளிவிடுகிறாய் எனக்காக. தியாகம் எவ்வளவோ உன்னிலே. தியாகம் எவ்வளவோ உன்னிலே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன கவிதை வேணும்னு அந்த தலைப்பை கமெண்டில் பதிவிடுங்க, அந்த கவிதையை நான் பதிவிடுறேன். மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி. அன்புடன் செல்வி இலக்கியஸ்தான்.